வணக்கம். இன்று சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, அதாவது நவராத்திரியினுடைய 9வது தினம். இன்றைக்கு நம்முடைய அமாவாசை தொடங்கி சுக்லபட்சமாகிய வளர்பிறையில் 9ஆம் நாளாகி இன்று கலைமகள் விழாவாக இதனை கொண்டாடுகிறோம். கல்விக்கு அதிபதி வாணி. ஒரு ஆச்சரியம் பாருங்கள், கல்விக்கே கடவுள் பெண் தான். ஆனால் பெண் கல்வி கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நாட்டில். நல்ல வேளை அந்த நிலையெல்லாம் மாறிடுச்சு. இந்த கல்விக்கு அதிபதியாகிய வாணி தேவியினுடைய பெயர்கள், பல்வேறு பெயர்கள் உண்டு. வடமொழியில் சரஸ்வதி என்ற பெயர். சரஸ் என்றால் நகர்தல் என்ற பொருளாம். வேர் சொல் வந்து அதுதான். ரிக்வேதத்தில் இதை பற்றி செய்தி இருக்குதுங்கிறாங்க. சரஸ்வதி என்கின்ற ஆறு இருந்து அது பூமிக்குள் மறைந்து போனதாகவும் ஒரு வரலாறு உண்டு. வாக் தேவி என்று இதனை சொல்வார்கள். சமணர்கள் சரஸ்வதியை வணங்குகிறார்கள், பௌத்தர்கள் வணங்குகிறார்கள். ஆதாரம் என்ன என்று கேட்டால், பௌத்த காப்பியமாகிய மணிமேகலையில் ஆபுத்திரன் அட்சயபாத்திரத்தை யாரிடத்திலிருந்து பெறுகிறான் என்றால், தனக்காக இல்லாமல் காணார் கேளார் கால்முடப்பட்டோர் என்று உலகில் இயங்க முடியாத ஏழை பெருமக்களுக்காக அட்சயபாத்திரத்தை அவன் பெறுகின்றான். அதை யாரிடமிருந்து பெறுகின்றான் என்றால், கலைவாணியாகிய சரஸ்வதியிடத்திலிருந்து பெறுகின்றான். அப்போ தெரியுதுங்களா, சரஸ்வதிக்கு கோவில் இருக்குது. இன்றைக்கும் கூட சரஸ்வதிக்கான கோயிலை நம்ம பார்க்குறோம். திருவாரூர் மாவட்டத்தில் கூத்தனூர் என்கின்ற இடத்தில் சரஸ்வதிக்கு தனி ஆலயமே அமைந்திருக்கிறது. சரஸ்வதி நமஸ்துப்ய வரதே காமரூபிணி என்று வடமொழியிலே கல்வியை தொடங்குகிற போது சரஸ்வதியை வணங்கிவிட்டு தொடங்குதல் வழக்கம். கம்பன் சரஸ்வதி தேவியை பற்றி பாடுகிற போது, ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் எம்மம்மை, தூய உருப்பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே, இருப்பள் இங்கு வாராது இடர் அப்படின்னு சரஸ்வதி அந்தாதி பாடியிருக்கிறார் கம்பர். அதே போல 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த குமரகுருபரர் காசிக்கு சென்றபோது, அன்றைக்கு தமிழர்கள் வந்தால் தங்குவதற்கு இடமில்லை என்பதை அறிந்து கொண்டு, ஒரு தங்குவதற்கான விடுதி கட்ட வேண்டும் என்பதற்கான பொருள் தேவைப்பட்டபோது சரஸ்வதியை மையமாக வைத்து வணங்கி சகலகலாவல்லி மாலையை பாடுகிறார். பாடி அதன் மூலமாக அந்த காசியை ஆண்ட மன்னன் பொருள் பெற்று கேதார்கட் என்கின்ற இடத்திலே, அங்கே தமிழர்கள் இன்றைக்கும் சென்றால் தங்குவதற்கான இடத்தை அன்றைக்கே உருவாக்கி வைத்திருக்கிறார். மண்கண்ட வெண்குடை கீழாக மேம்பட்ட மன்னரும், என் பண்கண்டளவில் பணியை செய்வாய், படைப்பொன் முதலாய் வெண்கண்ட தெய்வம் பலகோடி உண்டேனும், விளம்பில் உண்போல் கண்கண்ட தெய்வம் உள்ளதோ சகலகலாவல்லியே. சரஸ்வதியினுடைய வடிவத்தை பாருங்கள். தாமரை, வெள்ளை தாமரை, வெண்பட்டு, இரண்டு கரங்களிலே வீணை, ஒரு கரத்திலே ஓலைச்சுவடி, ஒரு கரத்திலே ஜபமாலை. வீணை கலைகளை குறிக்கும், ஏடு கல்வியை குறிக்கும், ஜபமாலை வடமொழியிலே உள்ள எழுத்துக்களை குறிக்கும் என்று அதில் சொல்லுகிறார்கள். எப்படியாக இருந்தாலும் தமிழ் மொழியிலும் வழங்கப்படுகின்ற தெய்வம் அவள்தான். தமிழர்களுடைய தெய்வமாகவும் என்றைக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறாள். சரஸ்வதி தேவியினுடைய அழகை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு ஒரு முறை சென்று வாருங்கள். அங்கு வெளிப்பிரகாரத்தில் சுற்றி வரும்போது ஒரு சரஸ்வதியினுடைய அற்புதமான அழகான தோற்றத்தை சிற்பி வடித்து வைத்திருக்கிறார். இன்னொரு ஆச்சரியமான செய்தி, என் சரித்திரத்தில் ஊவே சாமிநாதையர் அவர்கள் தன்னுடைய தந்தை தாய் பற்றி எழுதுகிற போது, என்னுடைய தாயார் பெயர் சரஸ்வதி, என்னுடைய பாட்டனார் அங்கே கங்கை கொண்ட சோழபுரத்தில் கோவிலில் பணியாற்றியதன் காரணமாக அந்த சரஸ்வதி தேவியினுடைய நினைவாக என் தாயாருக்கு அந்த பெயர் வைத்தார் என்று சொல்கிறார். இந்த நாளில் வீட்டில் நாம் படிக்கின்ற புத்தகங்களை வைத்து, நாம் எழுதியிருக்கின்ற புத்தகங்களை வைத்து, நம்முடைய ஆய்வேடுகளை வைத்து, நம்முடைய கண்டுபிடிப்புகளை வைத்து, நாம் பயன்படுத்துகின்ற சின்ன சின்ன அந்த கருவிகளை வைத்து எம்பெருமாட்டியை வணங்க வேண்டும். நூல்கள் மூலமாக நம்மை இணைக்கின்ற ஒரு பெருமை சரஸ்வதிக்கு உண்டு. ஆறென்றும் கல்வி என்றும் கலைகள் என்றும் போற்றப்படுகின்ற சரஸ்வதி தேவியினுடைய திருப்பாதங்களை பணிவோம். சரஸ்வதியினுடைய வரலாற்றை நாம் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்வோம். பிரம்மாவின் சக்தியாக விளங்குபவள் சரஸ்வதி, நாவித் சரஸ்வதி நற்றுணையாக என்று கந்தசஷ்டி கவசம் சொல்லும். சரஸ்வதி பூஜையில்
இவற்றையெல்லாம் படைத்து அறிவுக்குரிய கடவுளாகிய அவளை வணங்குவோம், துதிப்போம், வணங்கி பெருமை பெறுவோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள், கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுட்ருக்கேன். யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.